வணக்கம். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடலூரில் இருக்கோம். வடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நம்ம வேற ஒருத்தர்கிட்ட விதை வாங்கினாரு. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட காண்டாக்டில் வந்து என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் ஆலோசனை கேட்டிருந்தார். ஆலோசனை கேட்டதில் நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் அண்ணா ஃபாலோ பண்ணாருங்க. அவர் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கதிரி. என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக்ஸ் ஆகி வந்த சீடு. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பியெல்லாம் நிறையா இருக்கும், பிரான்ச்சஸ் கம்பி நிறையா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு கம்பியெல்லாம் இருக்காது அதில், ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது. ஆனால் இது டேஸ்ட்டு நல்லா இருக்குது, அது டேஸ்ட் வந்து கம்மி தான். பர்பி யூஸ் பண்ணுறதுக்கோ மற்ற இதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக தெரில, நேம் தெரில. K6 எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஆனால் நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் ஈல்டு எல்லாம் எப்படின்னா இருக்குது, நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லுங்கண்ணா. நம்ம வந்து அடிவா வந்து ஜிப்ஸும் போட்டோம், அதுக்கப்புறம் மீன் அமிலம் உங்கள்கிட்ட வாங்கினோம் ஒரு தர. ஆமாண்ணா. அதுக்கப்புறம் நானே ரெடி பண்ணி ஒரு 5 தர கொடுத்தேன். தேமோருண்ணா? தேமோ கரைசல் வந்து பூ வைக்கும் போது உங்களை கேட்ட சொல்லும் போது உங்களை கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க பூ வைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் அடித்தேன். அதுக்கப்புறம் பூ வச்ச பிறகு அடித்தேன். இது மட்டும் மற்ற மலாட்டை பண்ணுற ரகத்துக்கும் இதுக்கும் செலவுலாம் எப்படினா இருக்குது? இதில் வந்து செலவு எதுவுமே கிடையாது. நான் ஒரு காணி G7 போட்டிருந்தேன், அதுக்கு செலவு பண்ணதில் ஒரு 25% கூட இதுக்கு நான் செலவு பண்ணல. இது மீன் வேஸ்ட் நம்ம உடலூரில் கிடச்சிது. ஒரு 5 கிலோ மீன் வேஸ்ட்டு, 5 கிலோ நாட்டு வெள்ளம், 100 ரூபா கிலோ, 500 ரூபா இது என்னோடய செலவு பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் பூச்சி விரட்டி ஒரு 13 தடை போட்டு பூச்சி விரட்டி அடித்தோம். இதில் ஒன்றும் அவ்வளோ பூச்சி விழுல, ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம ஒரு பூச்சி விரட்டி அடித்தோம். அவ்வளோதான், இது மட்டும்தான் நமக்கு செலவு. இயற்கையிலேயே நம்ம அந்த அளவு லாபத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா இது ஒரு இது நான் போடும் போது எங்கள் ஊரில் சொன்னாங்க இது சரி வராது, நீ வந்து எதுவுமே போட மாட்டேற, உரம் போடு வந்து சரி வராது அப்படின்னாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, இதே வந்து நம்ம அடுத்த மாதம் போட்டு அடுத்த வருஷம் போட்டுருவோம் அடுத்த படத்துக்கு. நம்ம இயற்கை விவசாயம் பண்ணாலும் இந்த அளவுக்கு நம்ம லாபத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணால் நமக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். செலவு வந்து டோட்டலாக குறைச்சிடுறோம், ஈல்டும் அதிகப்படுத்தும். ஆமாம், ஈல்டும் அதிகமாக, காயோட தரமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இங்கே வடலூரில் கொடுத்துருக்கோம், அதே பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் டாக்டர் ஒருத்தர் கொடுத்துருக்கோம். உறவையில் அப்படின்னு பார்த்தலாம், அவர் லேண்டில் இருக்காரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரான்னு தெரியல, போனால் தான் தெரியும். கண்டிப்பாக நம்ம சீடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இப்போ இடையில கர்நாடகாவில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அடுத்தகட்டமாக நம்ம கர்நாடகாவை நோக்கி போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கோன்னா சீடை பற்றி கொடுக்கலாம், அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அங்கேயும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ போக முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கை விவசாயம் கண்டிப்பாக தொடர்ந்து செய்வோம். நன்றி.